வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு புது வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஆடியோ ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை நம்ம டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபைலை சென்ட் பண்ணுறவா இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆடியோ கிளிப்ஸு. ஜஸ்ட்டு இந்த கிளிப்பு பார்த்தோம்னா 2 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் டியூரேஷன் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிளிப்புக்கும் நமக்கு வந்து 7 அதாவது ஒரு மணி நேரத்தில் நாம் $7 வரைக்கும் எர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு $7னா, ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு 8 hours ஆறு இல்லை நம்ம பார்ட் டைமாக ஒரு 3 hours 4 hours ஒர்க் பண்ணால் நாம் $30 வரைக்கும் எர்ன் பண்ணலாம். $30 இந்தியன் வேல்யூ படி 1800 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வெப்சைட்டை இப்போ நாம் எப்படி சைன் அப் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி லாகின் பண்ணுறது, ப்ளஸ் எக்ஸாம் எப்படி நம்ம குவாலிஃபை ஆகிறது, நெக்ஸ்ட்டு எப்படி போய் நாம் ஒர்க் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து நாம் சைன் அப் பண்ணுறது ப்ளஸ் லாகின் பண்ணுற ஒர்க்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இதில் எப்படி டெஸ்ட்டு குவாலிஃபை ஆகிறது ப்ளஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு போடுறேன். ஓகே, முதல்ல கூகுளில் போய் நாம் 3Play Media சர்ச் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே 2ndthreeplaymedia.com இருக்குது பாருங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். ஓகே, ஓகே, இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து கீழே கடைசியில் ஜாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இவங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆடியோ டிஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், சப்டைட்லிங்கு, டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இவங்க நெக்ஸ்ட்டு இவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் யார் யாருன்னு பார்க்கலாம். எல்லாமே ஆரக்கல், ஸ்பை, ஐஆர்எஸ் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் பார்ட்னர்ஸாக இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த ஹோம் பேஜை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே கடைசி வரைக்கும் வந்தோம்னா ஜாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ காட்டுறேங்க. இங்கே இருக்குது பாருங்கள், குவிக் லிங்க்கு கீழே சப்போர்ட்டு நெக்ஸ்ட்டு ஜாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஜாப்ஸை கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஜாப்ஸை கிளிக் பண்ணிட்டோம். இப்போது இதில் பார்த்தோம்னா கெரியர் இன் போட்டன், டிரான்ஸ்கிரைப் எடிட்டர் ஜாப்ஸ்னு ரெண்டு இருக்குது, ஜாயின் த 3Play Media டீம்ஸ்னு இருக்குது. இப்போ இதில் வந்து நாம் கொடுக்க வேண்டியது வந்து டிரான்ஸ்கிரைப் சாய்ஸ் எடிட்டர் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தோம்னா கீழே I want to be a டிரான்ஸ்கிரிப்ட் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணி தான் நாம் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். கரண்ட்லி ஓப்பனிங்கில் தான் இருக்குது இப்போ ஜாப்ஸ் இதில். ஓகே, ஓகே, இப்போ இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, அப்ளை டு பி அன் இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ட் டெனிஸ்ட் ப்ளஸ் அப்ளை டு பி அன் ஸ்பானிஷ் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நாம் வந்து அப்ளை டு பி அன் இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் பி அ டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் வித் 3Play Media. இப்போது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, கீழே இருக்க ஸ்டார்ட் பட்டனை. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபஸ்ட் நேம் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து அவங்க இமெயில் ஐடி கேட்குறாங்க, நம்முடைய இமெயில் ஐடியை. ஸோ இங்கே இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, என்னுடைய இமெயில் ஐடி நான் இப்போ என்டர் பண்ணுறேன். ஓகே, இமெயில் என்ட்ரி பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இங்கே கண்ட்ரி கேட்குறாங்க. இப்போ நம்முடைய கண்ட்ரி இந்தியா, இந்தியா இருக்கான்னு பார்க்கலாம். இதில் இந்தியான்னு டைப் பண்ணலாம். ஓகே, இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவிலேயே இந்த ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே, இங்கே கீழே பாருங்கள், 100% கம்ப்ளீட்டர்னு வருது. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே இப்போ நாம் இங்கே கண்டினியூ கொடுக்கலாம். கிரேட் நியூஸ், வி ஆக்செப்ட் கான்ட்ராக்ட் அப்ளிகேஷன் ஃபார் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் இந்தியான்னு இருக்குது. கண்டினியூ கொடுக்கலாம். ஓகே, அப்ளை டு பி ஏ ட்ரான்ஸ்கிரிப்டிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இங்கே இங்கிலீஷ் கான்ட்ராக்ட் ட்ரான்ஸ்கிரிப்டிஸ்ட் இந்தியாவுக்கு சில ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், பே இன் யூஎஸ் பர் மினிட் ஆஃப் ஆடியோ வீடியோ டிபெண்டிங் ஆன் டைப்பிங் ஸ்பீட் எஃபிஷியன்சி, யூ கேன் எக்ஸ்பெக்ட் டு ஏர்ன் $2 to $7 பர் ஹவர் ஆன் ஒர்க் டைம். அதாவது $2 to $7 வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம் நம்முடைய டைப்பிங் ஸ்பீடு எஃபிஷியன்சியை பொறுத்து. அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோ ப்ளஸ் வீடியோவும் இருக்கும், ஆடியோ ஃபைல் எதுவானா இருக்கலாம். என்னென்ன ரிக்குயர்மெண்ட் கேட்குறாங்கன்னா, எக்ஸலண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு நல்லாயிருக்குன்னு கேட்குறாங்க, நெக்ஸ்ட்டு கிராமர் ப்ளஸ் பஞ்சுவேஷன் ஓரளவு தெரிஞ்சிருந்தால் போதும், கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். அவங்க கேட்குற ரிக்குயர்மெண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ப்ளஸ் 18 வயசுக்கு மேலே இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நாம் குரோம் யூஸ், நம்ம எல்லாருமே குரோம் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாருக்கிட்டுமே இப்போ 2.8 GSG ப்ராசஸ் இருக்குது, ப்ளஸ் 4GB ரேமுக்கு மேலே தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் 10 MBPS அபோ இருக்கணும். இப்போ நம்முடைய டேட்டாஸ் எல்லாம் இங்கே ஃபில் பண்ணோம். நம்முடைய நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, இங்கே வந்து நம்முடைய அட்ரஸ்ஸு, நம்முடைய ஸ்ட்ரீட் அட்ரஸ்ஸு, அட்ரஸ் சிட்டி ஸ்டேட்டு, நம்முடைய ஜிப் கோடு, நம்முடைய கண்ட்ரி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம இந்தியான்னு கொடுத்தனால. நெக்ஸ்ட்டு நம்முடைய இமெயில், நம்முடைய ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் ரைட். நம்முடைய டைப்பிங் ஸ்பீடோடைய லெவல் கேட்டிருக்காங்க. அதாவது நம்முடைய டைப்பிங் ஸ்பீடு வந்து டிஜிட்டில் ஏதாவது 30, அதாவது இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 30+ சப் அடித்தோம்னா 30, 40+ சப் அடித்தோம்னா 40, அந்த மாதிரி நியூமெரிக்கில் இங்கே என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க நம்பர்ஸ் நம்மளோட டைப்பிங் ஸ்பீடை பர் மினிட்டில். அடுத்து இங்கே வந்து நம்முடைய இன்டர்நெட் ஸ்பீடோடைய அளவு கேட்டிருக்காங்க, 10 MBPS சபோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அது போ அதனால் 10 MBPS சபோ நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஜாப் வந்து நம்ம எப்படி நமக்கு கிடைச்சிது, அப்புறம் இந்த இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்ம இங்கிலீஷோடைய லெவல் என்னென்னு கேட்டிருக்காங்க. நாம் பிகினரா, இன்டர்மீடியேட்டரா, இல்லை எக்ஸ்பர்ட்டான்னு கேட்டிருக்காங்க. நாம் இந்த வெப்சைட்டை எதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும், கூகுளிலேருந்தா, ஃப்ரெண்ட்ஸ் வழியான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போது கீழே வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளை ட்ரான்ஸ்க்ரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு டெஸ்ட்டு. இந்த ஆடியோ ஃபைலை வந்து நாம் கிளியராக கேட்கலாம். ஹலோ, மை நேம் இஸ் ஜெர்மி பேரன் அண்ட் ஐ எம் ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர்ஸ் ஆஃப் 3Play மீடியா. வி அப்ரிஷியேட் யூ டேக்கிங் த டைம் டு கம்ப்ளீட் த ட்ரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் திஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் சாம்பிள். Please be sure you pay attention to the selected standards in the instruction section just above. We will use this transcription sample as a preliminary screening method. And now, my colleague Sharon Tomasulo will describe a brief history of our company's origin. Okay, இந்த இப்போ நாம கேட்ட ஆடியோவை அப்படியே மேலே டைப் பண்ணிட்டு நம்ம சப்மிட் பண்ணலாம். நமக்கு மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஃபர்தரா அவங்க நமக்கு வர்க் கொடுப்பாங்க, நாம மணி எர்ன் பண்ணலாம்.